ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயம்புத்தூர் அவினாஷி ரோடுக்கு வந்து ஒரு வேலையாக போயிருந்தோம். அங்கே சுகுணா கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் ஹரிபவன் ஹோட்டல் இருக்குது. இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. சரி, அங்கே வந்து போயிட்டு வரும்போது அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் வந்து போனோம். நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. பன் பரோட்டா, சில்லி சிக்கன், சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு எல்லாமே வந்து தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க, சிக்கன் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் தான் வந்து ஹரிபவன் ஹோட்டலில் சாப்பிட்றோம். தானியன் பச்சடி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கொக்கரக்கோவில் சாப்பிட்ட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். கொக்கரக்கோ அளவு ஹரிபவன் ஹோட்டலில் டேஸ்ட் எங்களுக்கு வந்து பிடிக்கல. கொக்கரக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரியாணிலேருந்து சில்லி சிக்கன்லேருந்து எல்லாமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறையவே வந்து வேஸ்ட்டே பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு கிரில் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரில் சிக்கன் அந்த சைடு இருக்குது பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன். ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கரக்கோ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரஸ்புரம் கொக்கரக்கோ அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து இல்லை. சரி, அது நியர்பை வரங்காட்டி இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். நிறைய வந்து மிச்சம் வச்சிட்டோம். பிரியாணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிச்சம் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பிடவே முடியல, வர வரன்றிருந்தது பிரியாணி. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 982 ரூபாய் வந்துச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ரேட்டு. பட் ஆனால் என்ன, அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு.